டிஸ்கஸ் பண்ண போற ஒரு படம் பேர் வந்து திட்டம் இரண்டு பிளான் பி அப்படின்ற ஒரு மூவியை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க காக்கா முட்டையிலே வந்து ஒரு ஆல்ரெடி லீட் ரோல் வந்து நடிச்சிட்டாங்க. அது நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ணுச்சு. அதுமாரி ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூல கூட வந்து சொன்னாங்க, இன்டர்வியூல அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட சொன்னாங்க, நயன்தாரா வந்து ரொம்ப நிறைய அப்ரிசியேஷன் பண்ணி பேசினாங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய நடிச்சு ஹிட் ஆகும், அந்த படம் வந்து காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுத்தது நீங்க தான், நீங்க வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில சொன்னாங்க. அது மாதிரியே வந்து அந்த ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த படத்துலயே வந்து அவங்க தான் லீட் ரோல், ஒரு காப்பா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செம்ம அந்த ஒரு ட்ரெஸ் போட்டோட செம்ம ஃபிட்டாவும் இருக்காங்க, அதே நேரத்தில் வந்து வெக்கமும் அவ்வளவு அழகா வந்து பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு லவ் சீக்வன்ஸ் வந்தவே அந்த வந்து ஒரு சீரியஸான ஒரு பர்ஃபார்மன்ஸும் சரி, ஒரு லவ் அந்த எமோஷன் பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அவங்களுக்கு குறைச்சலே இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்திருப்போம், அது வடச்சனையா இருக்கட்டும், அவங்க நடிச்சு நிறைய படத்துல வந்து அவ்வளவு அழகா வந்து பண்ணிருப்பாங்க. ஹீரோயினை தாண்டி இப்ப அடுத்தடுத்த ரோலுக்கு வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படத்துலயும் பார்த்திருப்போம். இந்த படத்துல அது வந்து கண்டிப்பா ப்ராமிசிங்காவே பண்றாங்க. இது இன்னொரு படம் என்ன வந்து இது ஒரு இதோட கதையை வந்து நம்ம டப்புன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப 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 மைனூட்டான ட்விஸ்ட், அதை சொல்லிட்டா வந்து படம் பார்க்க சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருக்காது. சோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பஸ்ல ஜஸ்ட் டிராவல் பண்றாங்க அவங்க காப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பக்கத்துல எதார்த்தமா ஒரு மனுஷனை வந்து சந்திக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், பட் அது லவ்வா மாறுது. அந்த ட்ராக் வந்து தனியா வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பொண்ணுங்க வந்து ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்து கொலை நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கிடையில இவங்க கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து கூட படிச்ச ஃப்ரெண்டு மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு உங்களுக்கு டச் இல்ல, திடீர்னு பார்த்தா அவங்க காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சோ இவங்க வந்து தன்னோட ஃப்ரெண்டு அந்த ஃபேமிலி எல்லாமே தெரியும், பட் அவங்க எல்லா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கொலையோட இதை வந்து சம்மந்தப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கொலைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. உண்மையிலேயே அவங்க வந்து காண போயிட்டாங்களா இல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு கார், அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து காட்டுறாங்க. அப்புறம் ஒருத்தனை புடிச்சு விசாரிக்காங்க, அப்புறம் ஒரு ஹேண்டிகேப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோணத்துல வந்து அந்த விசாரணை வந்து அப்படி போய்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் வந்து உண்மையிலே அந்த ஃப்ரெண்ட் என்ன ஆனாங்கன்னு தெரியவே இல்லை. ஒரு லேடி சம்பந்தமாவும் ஒரு விஷயத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க, பட் அது அது சின்னதா சொன்னாலும் வந்து அது வேற மாதிரி அது ட்விஸ்ட் ரிலீஸ் ஆயிரும். சோ சொல்ல முடியாது, ரொம்ப மைல்யூட்டா தான் வந்து இவங்களே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. நம்ம சொல்லிட்டா வந்து அது பாக்குறதுக்கே வந்து பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து அவ்வளவு அழகா த்ரில்லர் கொண்டு போறாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு யாரு செத்துச்சா, உண்மை எடுக்கா, யாரு கொன்னது, இவங்க கொலையா இருப்பாங்களா, அவங்க கொலையாளியா இருப்பாங்களா, இல்ல யார் தான் கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் மேல அப்படியே நம்ம டவுட் போயிட்டு இருக்கு. அந்த டவுட் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் படத்துல வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் அதை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. ஒரு இடத்துல கூட போங்கடா கடுப்பாவது எவனோ ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ண முடியல. அடுத்தடுத்து மாத்தி மாத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. ஒன்றரை மணி நேரம் வந்து ஒரு த்ரில்லரை வந்து அவ்வளவு அளவு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுல அதுலேயே கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ் இவங்களுக்கும் சொல்லி தனியா வச்சிருப்பாங்க. இவங்க அம்மா அப்பாட்ட பேசுறது, அந்த பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க இவங்க லவ் சீக்வன்ஸ்ல இந்த பக்கத்து வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த பக்கத்து எவிடன்ஸ்ல கிரியேட் பண்றப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த பாயிண்ட் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இந்த ரெண்டு ட்ராக் வந்து தனியா போயிட்டு இருக்கும். லாஸ்ட்ல உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் ஒரு ஆஃப் அனவர் வந்து வேற லெவல்ல வந்து ஒரு ட்விஸ்ட் காட்டுவாங்க. அதை நம்ம ஏத்துக்க முடியாத வந்து அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நிறைய லாஜிக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே கரெக்டா பார்த்து பார்த்து வச்சிருப்பாங்க. அதுமே படத்தோட டைரக்டர் விக்னி கார்த்திக் நிறைய வந்து அந்த பொண்ணுங்க பசங்க அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு. பசங்க பசங்க பொண்ணுங்க பசங்க அந்த மாதிரி எல்லாம் அவர் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்லயே வந்து நிறைய ட்ரை பண்ணிருக்காரு அவரு. சோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு நல்ல ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அது எந்த அளவுக்கு வந்து உண்மையா லாஜிக் எல்லாம் மீறாம நம்புறமா எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் ஒரு 20 minutes வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு டீடைல்டா ஒன்னு கொடுத்துருப்பாங்க. அதுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சில கதைலாம் வந்து இவங்களாம் சொல்லும் போது இது உண்மையிலே கதையா இல்ல இவங்களா சும்மா பேசுறாங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட ரெண்டு மூணு உண்மை ஸ்டோரி சொல்லும் போது நமக்கே யோசிக்க வைப்பாங்க. ஒரு 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 ரொம்ப முக்கியமான இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு கதைலாம் வந்து நிறைய ஹாலிவுட்ல வந்து வந்திருக்கு. இப்ப எல்லாம் நிறைய வந்து அந்த ஹாலிவுட்ல வருது. அது ஈவன் கால் மீ பை மை நேம் அப்படின்னு சொல்ற ஒரு படம்லாம் வந்து வேற லெவல்ல வந்து ஒரு ஹிட் ஆகி அது ஆஸ்கார்கே வந்து யூ கேன் கால் மீ அஸ் மை நேம் சரியா தெரியல, அந்த மாதிரி படம்லாம் வந்து ஹிட் ஆகி ஆஸ்கார் அவர்கெல்லாம் போயிருக்கு. சோ நெட்ஃபிளிக்ஸும் சரி இந்த மாதிரி ஹாலிவுட் படம்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டோரியில வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. பட் தமிழ்ல இந்த மாதிரி ஸ்டோரியை வந்து எடுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே எடுத்தாலும் வந்து அந்த அளவு அந்த படம் வந்து பெருசா பேசப்படுறது இல்ல, அது அந்த அளவு சுவாரஸ்யமாவும் இருந்ததும் இல்ல. பட் இந்த இதை வந்து அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்து அதை வந்து அந்த போலீஸ் அந்த ஸ்டோரியோட மிங்கிள் பண்ணி அதை வேற மாதிரி வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி லாஜிக் மீறாம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து மண்டே பிச்சுக்கிட்டு என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்றது அழகா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்விஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு பழைய கதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது, அதை வந்து இவ போலீஸோட ரிலேட் பண்றது, ஏன்னா அந்த கதை அப்படியே வந்து இவங்களோட ரிலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பெருசா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி உடையில நமக்கே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடும். சோ அந்த அளவுக்கு தான் வந்து படம் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கதையை இவ்வளவு அழகா கேர்ஃபுல்லா தொட்டு ஓரளவு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் காட்டினது வந்து நல்லது. அதுவுமே பேக்ரவுண்டுமே வந்து அவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு நடிச்சிருக்கவங்க அந்த ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும், அந்த காணா போன அந்த பொண்ணு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு.
அது ஒரு சம்டைம் நமக்கே வந்து கடுப்பு வந்துருது அந்த அளவுக்கு. அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ வந்து சப்போர்ட்டிவ் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வேற எதுவும் சொல்ல முடியாது. பட் ஓவரால் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படம் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, போர் அடிக்குது, அப்புறம் ஸ்பீடா போகுது, அந்த மாதிரி இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு 1-2 hours வந்து 1.5 hour கொண்டு போயிருப்பாங்க அந்த ஒரு கதையை. லாஸ்ட் 1/2 hour வந்து நம்ம எந்த மாதிரி கதையை எடுத்துக்கிறோமோ, நம்ம எந்த மாதிரி ஏத்துக்கிறோமோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ கூட வந்து நம்ம சைட்ல விட்ட மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வரும். ஸோ பாருங்க, படம் சோனி லெவல வந்திருக்கு. பாய்.